லிட்ரேச்சர் பிஃபோர் சாசரை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று லிட்ரேச்சர் பிஃபோர் நார்மன் கான்குவெஸ்ட், இதை ஆங்கிலோ சாக்சன் இல்லைனா ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஆஃப்டர் நார்மன் கான்குவெஸ்ட், இதை மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5th century இங்கிலாண்டை ஆங்கிலோ அண்ட் சாக்சன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் இன்வைட் பண்ணாங்க. அதில் இருந்து 10th century நார்மன் கான்குவெஸ்ட் வரைக்கும் இருந்த லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, முக்கியமான ரைட்டர்ஸ் அப்புறம் ஃபேமஸ் ஒர்க்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலாண்டை ஆங்கிலோ சாக்சன்ஸ் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் இருந்த நேட்டிவ்ஸ் தான் செல்டிக்ஸ். இவங்க செல்டிக் லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜெர்மன் இன்வேஷனுக்கு அப்புறம் நிறைய லாங்குவேஜ் வந்துடுச்சு இங்கிலாண்டில். 7th century கிறிஸ்டியானிட்டி இங்கிலாந்துக்குள்ளே வந்துச்சு. இது வரைக்கும் அவங்களுக்கு ஓரல் ட்ரெடிஷனில் இருந்த லிட்ரேச்சரை ரிட்டன் லிட்ரேச்சராக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரில் பொயட்ரியும் ப்ரோஸும் தான் இருந்திருக்கு. நிறைய லாங்குவேஜ் இருந்தாலுமே ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜில் தான் பொயட்ரி எழுதியிருக்காங்க. கேட்மன் சென் வுல்ஃப்ங்கிற ரெண்டு ரைட்டர்ஸ் பிப்ளிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் தீம்ஸில் எழுதியிருக்காங்க. ஆல்ஃப்ரட் த கிரேட் லிட்ரேச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய ஒர்க்ஸை லாட்டினில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரில் நம்மளால் நிறைய பேகன் எலமெண்ட்ஸ் பார்க்க முடியும். பேகன்னா மல்டிபிள் காட்ஸை வர்ஷிப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜியில் காட் ஆஃப் சன், மூன், வாட்டர் இப்படின்னு நிறைய காட்ஸ் அண்ட் காடஸஸ் இருப்பாங்கள்ல, இதுதான் பேகனிசம் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி இப்படி தான் இங்கிலாண்ட்லேயும் ரிலிஜன் இருந்திருக்கு. அதனால் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்மளால் பேகன் எலமெண்ட்ஸையும் பார்க்க முடியும், கிறிஸ்டியானிட்டியோட எலமெண்ட்ஸும் பார்க்க முடியும். நிறைய ஒர்க்ஸ்க்கு யார் ரைட்டர்னே தெரியாது. ஏதோ ஒரு சில ஒர்க்ஸில் ரைட்டர்ஸோட சிக்னேச்சர் இருந்ததுனால கேட்மன், சைன்வுல்ஃப், டியார் அப்படின்னு ரைட்டரை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நிறைய பேகன் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் நிறைய ஒர்க்ஸ் லாட்டின் டிரான்ஸ்லேஷனாவோ இல்லைனா இமிட்டேஷனாவோ இருந்திருக்கு. ஓல்டு இங்கிலீஷ் பீரியடுக்கு முன்னாடி வர ஓரல் லிட்ரேச்சர் தான் இருந்திருக்கு. அது நிறைய பேர் ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் ரிட்டன் ஃபார்முக்கு மாற்ற நினச்சாங்க. ஆனால் அது எல்லாமே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு மேனுஸ்கிரிப்ட்ஸாக தான் கிடச்சிச்சு. இப்படி கிடச்ச 4 முக்கியமான மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் பியோவுல்ஃப், ஜூனிஸ் மேனுஸ்கிரிப்ட், எக்ஸீட்டர் புக், த வர்சலி புக். ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபேட் ஒரு டாமினண்ட்டான எலமெண்ட்டாக இருந்திருக்கு. ஆங்கிலோ சாக்சன் பர்ஸ்க்குனே ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. செஷுரா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு லைனில் இருந்து அடுத்த லைனுக்கு கண்டினியூ ஆகுறத நம்ம இன்ஜாம்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரே லைனில் பாஸ் ஆச்சுன்னா அது செஷுரா. ஒரு லைனில் ப்ரீவியஸ் லைனோட கண்டினியூட்டி முடிஞ்சு அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும், இதை தான் நம்ம செஷுரா அப்படின்னு சொல்கிறோம். இது ஆங்கிலோ சாக்சன் வேர்ஸில் ப்ரெவலண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு லைனில் உள்ள வேர்ட்ஸோட பிகினிங் லெட்டர் சேம் சவுண்டில் வந்துச்சுன்னா அது நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம மெட்ரானமி, செனக்டோக்கி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கென்னிங்ஸும். ஒரு வேர்டை டைரெக்டாக சொல்லாமல் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதுக்கு சம்மந்தமான வேறு ரெண்டு வார்த்தையை ஒன்றா சேர்த்து சொல்கிறது தான் கென்னிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டில் அப்படின்னு சொல்லாமல் அந்த பேட்டிலில் யூஸ் பண்ணுற ஸ்பியரை மென்ஷன் பண்ணி ஸ்டார்ம் ஆஃப் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓல்டு இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ஒரே வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, வேறு வேறு ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி டெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பியோவுல்ஃபில் டானிஷ் கிங்கை ஒரு இடத்துல லார்ட் ஆஃப் டேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல கிவர் ஆஃப் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வேறு ஒரு இடத்துல கிங் ஆஃப் சைட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வேறு வேறு டெஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் ரைட்டரால் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு கேரக்டரை பற்றி கொடுக்க முடியும். போயம்ஸில் நிறைய ரெப்படிஷன்ஸ் அண்ட் ரெஃப்ரைன்ஸ் இருக்கும். பியோவுல்ஃப் ஒரு எபிக் போயம், இதுதான் லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் இன் ஓல்டு இங்கிலீஷ். இதில் மொத்தமாக 3182 லைன்ஸ் இருக்குது. இதில் நிறைய பேகன் எலமெண்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். வெஸ்ட் சாக்சன் டைலக்டில் எழுதியிருக்காங்க. இதில் மெயின் பிளாட்டில் அனிமல்ஸும் சப் பிளாட்டில் ஹியூமன்ஸும் இருப்பாங்க. இதில் நிறைய கென்னிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேல் ரோட், ஷெப்பர்ட் ஆஃப் ஈவில், பேட்டில் ஸ்வெட், ரேவன் ஹார்வெஸ்ட். எட்வின் மார்கனும் சீமஸ் ஹேனேவும் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க மாடர்ன் இங்கிலீஷ்க்கு. அதுலேயும் சீமஸ் ஹேனேவோட வேர்ஷனுக்கு நிறைய வரவேற்பு இருந்திருக்கு. இதோட ஸ்டோரி லைன் என்னென்னா, டென்மார்க்கோட கிங்காக கிரெண்டல் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் தொந்தரவு செஞ்சுட்டு இருந்திருக்கு. அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து காப்பாற்ற பியோவுல்ஃப் அவரோட பேண்டோட டென்மார்க்குக்கு போய் அதை சாகடிக்கிறாங்க. கிரெண்டலோட அம்மா சன்னோட டெத்க்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பியோவுல்ஃபை அட்டாக் பண்ணுது. ஆனால் அதையும் பியோவுல்ஃப் கொண்டுட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ராஜ்யத்துக்கு போகி 40 வருஷம் நல்லா செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் அவரை அட்டாக் பண்ண ஒரு டிராகன் அவரோட இடத்துக்கே வருது. இதை கிரெண்டலோட சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிராகன் கூட சண்டை போடும்போது பியோவுல்ஃப்க்கு அடிபட்டு அவரும் இறந்துடுறாரு. இந்த ஸ்டோரி பியோவுல்ஃபோட ஃபுனரல் செரிமனியோட முடியுது.
பெடி அப்படிங்கிற ரைட்டர் அவரோட ஒர்க்கான எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் பீப்புளில் கேட்மன் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கேட்மன் ஒரு ஷெப்பர்டாக இருந்திருக்காரு, அவருக்கு மாங்க் ஆகணும்னு ஆசை, ஆனால் அவருக்கு ஹோலி சாங்ஸ் எதுவுமே பாட தெரியாததுனால அவர் நிறைய சமயம் அவமானமும் பட்டிருக்காரு. ஒரு நாள் அவர் கனவில் ஒருத்தர் வந்து இவரை பாட சொல்லி கேட்குறாரு. அப்போது இவராகவே இவரை அறியாமல் நிறைய வேர்ஸை கம்போஸ் பண்ணிடுறாரு. இப்படித்தான் கேட்மோனுக்கு போயிட்ரி ஒரு டிவைன் கிஃப்டாக கிடச்சிருக்கு. அவரோட ஷார்ட் டிவைன் போயம் தான் கேட்மன்ஸ் ஹிம்ஸ். இதுதான் கிறிஸ்டியானிட்டி பற்றி எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் போயம். இதில் நிறைய அலிட்ரேட்டிவ் வேர்ஸஸும் இருக்குது. கேட்மன்ஸ் ஹிம்மில் மொத்தமாக 9 லைன்ஸ் இருக்குது. அதில் மொதல் 3 லைன்ஸ் கிரியேஷன் அண்ட் ஃபால் பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் 3 லைன்ஸில் எக்ஸோடஸ் ஃப்ரம் எஜிப்ட், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் மோசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் 3 லைன்ஸில் லைஃப் ஆஃப் டேனியல் பற்றி சொல்லியிருப்பாங்க. கேட்மனுக்கு அடுத்த ரிலீஜியஸ் போயிட்னா அது செயின்ட் வுல்ஃப் தான். இவர் நிறைய ஒர்க் செயின்ட்டோட லைஃப்பை பற்றி எழுதியிருக்காரு. அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ், கிரைஸ்ட்னு 1664 லைன்ஸில் ஒரு போயம் எழுதியிருக்காரு. எலென் அப்படின்னு செயின்ட் ஹெலனாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி எழுதியிருப்பாரு. செயின்ட் ஜூலியானாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி ஜூலியானா அப்படிங்கிற போயமில் எழுதியிருக்காரு. அப்போஸ்டல்ஸோட மிஷன்ஸ் பற்றியும் அவங்க செஞ்ச தியாகத்தை பற்றியும் ஃபேட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு போயமில் எழுதியிருக்காரு. ஆல்மோஸ்ட் நிறைய ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரில் எலிஜியா கிளமன்ஸ் பார்க்க முடியும். பியோல்ஃபில் கூட இருக்குது. டியோர்ஸ் லாமெண்ட்டோட ஆத்தர் டியோர், ஏன்னா அவரோட ஒர்க் ஃபர்ஸ்ட் பர்சனில் எழுதியிருந்ததுனால அதோட ஆத்தரையும் டியோர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த போயமில் டியோர் அப்படிங்கிறவருக்கு பதவி வேலை எல்லாமே போகிடுச்சு. இப்படி இருக்கிற நிலமையில் அவர் ஜெர்மானிக் லெஜெண்ட்ஸை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அவங்களோட கஷ்டங்களோட இவரோட கஷ்டத்தை கம்பேர் பண்ணி பார்க்கையில் இது எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு நம்புகிறாரு. இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் போயம். சீஃபேரர் அப்படிங்கிற போயமில் ஒரு சீஃபேரர் அவர் வாழ்க்கை முழுக்க தனியாக குடும்பத்தை பிரிஞ்சு இந்த கடலை ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் அவர் மனசில் இருக்கிற அந்த லோன்லினஸ்ஸை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. வாண்டரர் அப்படின்ற போயமில் ஸ்பீக்கர் தனியாக ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் லார்டோட ஃபேவரையும் அவரோட நண்பர்களையும் பற்றி நினச்சி வருத்தப்பட்டு காடோட மர்சியை எதிர்பார்த்து காத்திருக்காரு. இந்த போயம் எல்லாத்துலேயுமே லார்டோட ஃபேவர் பற்றியும் சால்டிடியூட் அண்ட் சஃப்ரிங்ஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இந்த எந்த போயம்க்கும் யார் ரைட்டர் அப்படின்னு தெரியாது. இது எல்லாமே கலெக்ஷனாக எக்ஸீட்டர் புக்கில் இருக்குது. எக்ஸீட்டர் புக்கில் இருக்க வேறு சில ஃபேமஸ் எலிஜியாக் போயம்ஸ் என்னென்னா, த வைஃப்ஸ் லேமெண்ட், இ த வைஃப்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த போயமோட ஸ்பீக்கர் ஒரு லேடி. அவங்கள அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. காட்டுக்குள்ளே தனியாக இருக்க இவங்க இவங்க ஹஸ்பண்டோட பிரிவை பற்றி சொல்கிறது தான் இந்த ஹோல் போயமுமே. இந்த போயமோட ஆத்தர் கண்டிப்பாக ஒரு விமனாக இருக்கணும்னும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் ரைட்டர்னும் சொல்லப்படுது. த ரியூன் அப்படிங்கிற போயமில் ரோம் சிட்டி முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ விஷயங்கள் அடைஞ்சிடுச்சு அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. த ஹஸ்பண்ட்ஸ் மெசேஜுங்கிற போயமில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டு ரொம்ப தூரத்தில் கஷ்டப்படுறதா ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த போயம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வைஃப்ஸ் லாமெண்ட்டுக்கு கொடுத்த ரிப்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ட்ரீம் போயம்னா அது ட்ரீம் ஆஃப் த ராட் தான். இந்த போயமில் ஸ்பீக்கரோட கனவில் கிரைஸ்ட்டை க்ரூசிஃபை பண்ண அந்த க்ராஸ் வருது. வந்து க்ரூசிஃபிகேஷன் இன்சிடெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஆங்கிலோ சாக்சன் போயிட்ரியில் பேகன் எலமெண்ட்ஸ் நம்மளால் நிறைய பார்க்க முடியும். ஹீரோயிக் வேலர் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. விட்சித் ஆர் ஃபார் ட்ராவலரில் வந்து ஒரு டிராவலர் நிறைய இடங்களுக்கு போகிறாரு, நிறைய கிங்டம், நிறைய பேரை அவர் மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த பீப்புளை பற்றியும் அவர் விசிட் பண்ண பிளேசஸை பற்றியும் அவர் சொல்கிறது தான் இந்த போயம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க். வால்ட்ரே அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட் எபிக் போயம். இதில் வெறும் 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வால்டர் அப்படிங்கிற லெஜண்ட் அவரோட லவரோட சேர்ந்து ஒரு ட்ரெஷரை திருடிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவர் திருடிட்டு போன ட்ரெஷருக்காக இவரை ரெண்டு பேர் தேடி போகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்க போகிற ஃபைட்டு தான் இந்த ஹோல் ஸ்டோரி. இந்த ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்க்கில் டான்ஸ்க்கும் ஃப்ரிஷன்ஸ்க்கும் ஃபின்ஸ் ஃபோர்ட்டில் நடந்த ஃபைட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் புருனன்பர்க்கில் வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கும் வைக்கிங் ஸ்காட்ஸ் அண்ட் பிரிட்டன்ஸ்க்கும் நடுவில் நடந்த பேட்டிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் மெல்டானில் வந்து எப்படி அவங்களுடைய ஆர்மியோட லீடர் வந்து இறந்ததுக்கப்புறமும் கூட அந்த போர்லேருந்து பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் எப்படி போராடினாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லா போம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் ஃபேக்சுவலாக தான் இருக்குமே தவிர பொய்டிக்கலாக இருக்காது. கிங் ஆல்ஃப்ரட் டான்ஸை தோக்கடிச்சு வெசெக்ஸ்க்கு கிங் ஆகிட்டார். இவரோட பீரியட்க்கு முன்னாடி வர ப்ரோஸ் எல்லாமே லாட்டினில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் நிறைய லாட்டின் ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
இவரோட ஃபிலாசபிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் என்னென்னா, கிரெகரிஸ் பாஸ்ட்ரல் கேர், பெடிஸோட எக்லசியஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, ஒரோஷியஸோட ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், போத்தியஸோட டி கன்சலேஷன் ஃபிலாசபிக், சென்ட் அகஸ்டைனோட சாலிலோக்கியா. ஆங்கிலோ சாக்சன் க்ரானிக்கலை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவரோட கமாண்ட் படி எல்லா வருஷமும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நடக்குதோ அதை பற்றி இதில் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இதில் இருந்து தான் நிறைய வார் போயம்ஸும் கிடச்சிருக்கு. அல்ஃப்ரெக் நிறைய வெரைட்டி ஆஃப் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ரிலீஜியஸ் ஒர்க்ஸ்லாம் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால நிறைய ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 7 புக்ஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஒர்க்கான கேத்லிக் ஹோமிலிஸில் 120 சர்மன்ஸ் இருக்குது. இதை 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 செக்மெண்ட்ஸ் அதாவது 80 சர்மன்ஸை கேத்லிக் ஹோமிலிஸ்னும், லாஸ்ட் 40 சர்மன்ஸை லைஃப்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் பற்றியும் எழுதியிருக்காரு. இவரோட கொலோக்கியம்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் லாட்டினை கான்வர்சேஷன் மூலியமாக சொல்லித்தர மாதிரி எழுதியிருப்பார். இவர் ஒரு லாட்டின் இங்கிலீஷ் டிக்ஷனரியும் எழுதியிருக்காரு. இதுக்காகவும் கொலோக்கிக்காகவும் இவரை கிரமாட்டிக்கஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வில்ஸ்டன் ஆக் பிஷப்பாக இருந்திருக்காரு. நிறைய ஹோமிலிஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் லா புக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவரோட சில ஒர்க்ஸ் கேனன்ஸ் ஆஃப் எட்கர் அப்படிங்கிற ஒர்க்கில் பாரிஷ் ப்ரீஸ்ட் பற்றி எழுதியிருக்காங்க. அவங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. சர்மோ லூப்பி அட் ஆங்க்லோஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் ஸ்பிரிச்சுவல் சேஞ்சை மக்கள்கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பார். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிட்டி சிவில் அண்ட் எக்லசியல் அப்படின்ற ஒர்க்கில் சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.